தேவையான பொருட்கள்: முயலின் வரைபடம், பருத்தி பஞ்சு, கம், எம்டி பாக்ஸ். கிட்ஸ், முதலில் சிறிதளவு பஞ்சை எடுங்கள். இதனை இவ்வாறு உருட்டி இந்த பாக்ஸினுள் இடுங்கள். இவ்வாறு சில பஞ்சு உருண்டைகளை உருவாக்கி இந்த பாக்ஸினுள் இடுங்கள். கிட்ஸ், இங்கே பாருங்கள், நாம் சில பஞ்சு உருண்டைகளை செய்து எடுத்துள்ளோம். கிட்ஸ், இப்போது நாங்கள் இந்த முயலின் வரைபடத்தை கம்மை பயன்படுத்தி பஞ்சு மூலம் ஒட்டுவோம். கிட்ஸ், இங்கே பாருங்கள், முயலின் உடலை பஞ்சு மூலம் ஒட்டிவிட்டோம். கிட்ஸ், நீங்கள் இந்த மிளகுக்கு பதிலாக ஏதாவது வட்ட வடிவமான பொருட்களினாலும் முயலுக்கு கண்ணை வைக்கலாம். கிட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போது நாங்கள் மிகவும் அழகான முயல்குட்டி ஒன்றை உருவாக்கியுள்ளோம். இப்போது இந்த முயல்குட்டியை பற்றி ஒரு பாட்டு பாடுவோம். நீளக்காதை உயர்த்தி உயர்த்தி சிறிய வாலை அடித்து அடித்து அந்த பக்கம் இந்த பக்கம் தரணம் போடும் முயல்குட்டி மிகவும் சாதுவான தோற்றம் பஞ்சு குவியல் போல வெள்ளை அடுத்தவர்க்கு தொல்லை செய்ய அழகு வாய்ந்த முயல்குட்டி. நீளக்காதை உயர்த்தி உயர்த்தி சிறிய வாலை அடித்து அடித்து அந்த பக்கம் இந்த பக்கம் கரணம் போடும் முயல்குட்டி மிகவும் சாதுவான தோற்றம் பஞ்சு குவியல் போல வெள்ளை அடுத்தவர்க்கு தொல்லை செய்ய அழகு வாய்ந்த முயல்குட்டி. அழகு வாய்ந்த முயல்குட்டி. கிட்ஸ், இன்று நாங்கள் செயற்பாடு இரண்டில் முயல்குட்டி ஒட்டச்சித்திரம் ஒன்று செய்து அதற்கு ஒரு பாட்டும் பாடியுள்ளோம். அதே போல் நீங்களும் வீட்டில் பயிற்சி செய்யுங்கள்.